हेलो फ्रेंड्स वेलकम टू बबीस किचन எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஊருக்கு போயிருந்தேன் உங்களுக்கு தெரியும் நான் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வீடியோவும் போடலை ஏன்னா எனக்கு ஊரில் பயங்கர பிஸி எப்போவும் பேசுறதுக்கு ஆள் வந்துக்கிட்டே இருக்கும் எப்போவாது போகிறதுனால பேசி பேசி அதுலேயே பாதி பொழுது போயிடும் திருப்பி காலையில டிஃபனும் மத்தியானம் சாப்பாடும் காலையிலே சமையல் பண்ணி முடிச்சிருவேன் அதனால் வீடியோ எடுக்க நேரம் இல்லை பொண்ணுங்க வேலைக்கு வந்துடுவா அப்புறம் நைட்டு பிஸியாக 8 மணி 8:30 வரைக்கும் வெளியிலேருந்து கதை அடிக்குது அப்புறம் வந்து படபடபட சமையல் பண்ணி சாப்பிடு இதுதான் ஊரில் நடந்துச்சு இப்போ வந்து இன்றைக்கி தான் ஊருக்கு நாகர்கோவிலுக்கு நேற்று நைட்டு தான் வந்தேன் வந்து சரி ஒரு சமையல் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அவியல் வச்சுருக்கேன் பாருங்கள் சேமாக கல்யாண வீட்டு அவியல் போலேயே வந்திருக்கு ஏற்கனவே நான் அவியல் வீடியோ போட்டிருக்கேன் அதில் போய் பாருங்கள் அப்புறம் இன்றைக்கி ஒரு வத்த குழம்பு சுண்ட வத்தல் குழம்பு வரத்து அரைச்சி வைக்க போகிறேன் சரி அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிடுவோன்ட்டு எடுத்தேன் எங்கள் வீட்டுக்கு ஒரு புது வரவு வந்திருக்கு பாருங்கள் பேர் வந்து பப்ளு பப்ளுன்னு கூடுவோம் பயங்கர சுட்டி எப்பவும் எங்க நான் எங்கே நிற்கிறேன் கால் மாட்டில் வந்து படுத்துக்கிடுவோம் பாருங்க பப்ளு அப்படி கூப்பிட்டா சவுண்டு கொடுக்கும் பப்ளு வாங்க பப்ளு வாங்க பப்ளு வாங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் பப்ளு சொல்லுங்க ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்யூட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இருக்கிற உண்மையை சொல்லுன்னா எனக்கு மிருகங்கள்னாலே பிடிக்காது அலர்ஜி ஆனால் இப்போ என் மனசு இருக்கிற சூழ்நிலைக்கு எனக்கு இது ரொம்ப தேவைப்படுது அதனால் என் சின்ன பொண்ணும் நானும் விரும்பி இதை வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு நாங்கள் 4 பேருமே ரொம்ப செல்லமாக வச்சுருக்கோம் இதை எங்கள் வீட்டுக்கு வந்து 4வது 5வது வரவு இது சரி நம்ம சமையலை பார்ப்போம் ஓடுங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வத்த குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு வந்து எல்லாம் வரைச்சரைச்சி வைப்போம் அதுக்கு வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லி போடுவோம் 4 பேர் சாப்பிடலாம் ஒரு துளி எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே மிளகாயும் போட்டு வறுத்துக்கோங்க ஒரு 4 மிளகாய் எடுத்திருக்கேன் குண்டு மிளகாய் ஒரு 2 காஷ்மீர் சில்லி போட்டிருக்கேன் கலருக்காக நல்ல ஒரு மணம் வர மாதிரி வறுத்துக்கோங்க அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க என் குரலை பார்த்தாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஊரில் நல்ல குளத்தில் போய் குளித்து எங்கள் ஊர் பக்கத்தில் பிராந்த நீர் இருக்குது அங்கே வந்து நிறைய தண்ணி வந்துச்சு ஆசையாக பழைய ஞாபகத்தில் போய் நல்லா ஜாலியாக 2 நாள் குளித்தேன் அதோடி சளி பிடிச்சே தான் இன்னும் சரியாகலை ஊர்னாலே ஒரு ஜாலி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பழைய ஒரு சந்தோஷம் எனக்கு ஊரில் கிடைக்கல எங்கள் அம்மா ஃபேமிலி ஊரில் இல்லாதனால எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கல ஏதோ என் வீட்டில் போய் 2 ஒரு 10 நாள் ஜாலியாக இருந்து வரணும்னு போனேன் 2 மாதம் இருந்து ரொம்ப ஒன்றும் ஒரு இதாக இல்லை அம்மா இல்லாத குறை நிறையவே இருந்துச்சு எனக்கு இங்கே இருந்தால் எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு போனால் கண்டிப்பாக அம்மா ஞாபகம் வரும் அதனால் எல்லோரும் அம்மாவை நல்லா கவனிச்சுக்கோங்க அம்மா இருந்தால் தான் அம்மாவோட அருமை தெரியும் அப்பா வந்து அக்கா வீட்டில் இருக்காங்க அவங்களையும் ஏதோ விருந்துக்கு போன மாதிரி தான் போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வரேன் பார்க்கவே இல்லை ரொம்ப நாள் வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தடவை இந்த கொரோனா வந்த அப்புறம் 1 தடவை தான் அப்பாவை பார்த்துருக்கேன் நல்லா வரப்பட்டுச்சு இப்போ எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு மஞ்சள் பெட்டி பொருள் எல்லாமே போடணும் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு நல்ல மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் 1/4 டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் என் பொண்ணு பாருங்கள் வெந்தயத்தை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கா வெந்தயம் வந்து அளவாக போடணும் நல்ல ஒரு மணம் கொடுக்கும் ஆனால் அதிகப்பட்டுனா ஒரு கசப்பு கொடுத்துரும் அதனால் 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துடும்
கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, நிறைய பேர் வெத்த குழம்பு வைப்பீங்க, நான் வந்து இப்போ தான் வைப்பேன். வெத்த குழம்புல நான் வந்து இப்போ வந்து சுண்ட வத்தல் போட்டு வைப்பேன் இன்றைக்கி, அப்புறம் மணத்தக்காளி வெத்து போட்டு வைப்பேன், அப்புறம் பூண்டு போட்டு வெத்த குழம்பு வைப்பேன், முருங்கைக்காய் போட்டு வெத்த குழம்பு வைப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்து இதை பார்த்து பிடிச்சிருந்தேன்னா சொல்லுங்கள், நான் எல்லா குழம்பும் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். முருங்கைக்காய், வெண்டைக்காய் எல்லாமே போட்டு வெத்த குழம்பு வைக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வறுக்கக்கூடிய மெத்தடில் இருக்குது, எதுவுமே கரிஞ்சிடக்கூடாது. அது ஒரு மணம் வந்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும், கரிஞ்சிட்டுனா டேஸ்ட்டு மாறிடும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நல்ல ஒரு மணம் வருது, பொரிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முக்கியமாக இதுதான் நமக்கு வெத்த குழம்புக்கு டேஸ்ட்டாக கொடுக்கும். இது வெத்த சுண்ட வத்தல், உப்பு இல்லாத சுண்ட வத்தல், கடையில் அவங்க கேட்டு வாங்கிக்கோங்க, உப்பு இல்லாத சுண்ட வத்தல்னு. இது ஒரு 10-15 பீஸ் போட்டிருக்கேன். ஊரில் என் வீட்டில் வந்து நிறைய சுண்ட வத்தல் செடி, எனக்கு சந்தர்ப்பம் வந்து எனக்கு எடுக்கவே முடியலை. சுண்ட வத்தல் செடி இங்கே பார்த்தாலும் முளைச்சி முளைச்சி நிறைய இருந்தேன். போய் அதிகமாக சுண்ட வத்தல், பச்சை சுண்ட வத்தல் தீயல் வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. என் வீட்டு முன்னே 2 செடி இருக்குது, என் குழந்தை வீட்டு முன்னே இருக்குது. பக்கத்தில் சுற்றி சுற்றி எல்லாமே சுண்ட வத்தல் செடி தான், நல்லா இருந்து சரி வேற பெற்றுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கைக்கு ஒரு கை தேங்காய் பொடி பொடியாக துருவி போட்டிருக்கேன், அதே நல்லா வறுத்துக்கோங்க கலர் மாறுற மாதிரி. தேங்காய் நல்லா வறுபடணும், அப்போ தான் வத்த குழம்பு கலர் அழகாக வரும். பாருங்க அப்புறம் வறுத்து வச்சது எல்லாம் வறுத்து ஆற வச்சுருக்கேன். இந்த தேங்காயாக வரப்பட்ட பிறகு சேர்த்து போட்டு அரைக்கணும். தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பூண்டை வந்து தோல் எடுத்து தள்ளி வச்சுருக்கேன், பாருங்கள் நல்லா தள்ளி வச்சுருக்கேன். ஒரு 4 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், இவ்வளோதும் தாளிக்கிறதுக்கு. தக்காளி சேர்க்கக்கூடாது. ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேங்காய் வந்து நல்லா வரப்பட்டுட்டு, ரொம்பவும் ரொம்ப கறியை வறுக்காதுங்க, அது வந்து ஒன்றுமே ஒரு மண் மாதிரி டேஸ்ட்டில் வந்துடும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு சின்ன துண்டு காயம் எடுத்து, முழு காயம் எடுத்து அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி பொறிச்சு போட்டுருங்க, அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும் குழம்பு. தூள் காயம் போட்டிங்கன்னா அந்த ஒரு மணம் வராது. எண்ணெயில் நல்லா இது பண்ணிவிட்டு பொரிஞ்சிரும், அழகாக அரைப்பட்டுரும். கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கனால குரல் ஒரு மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாட்டிலுமே குரல் ரொம்ப. என் சின்ன பொண்ணு குரல் நல்லா இனிமையாக இருக்கும், நம்மளுக்கு சேட்டை தான் அதிகமாக இருப்பேன், அதிகமாக இருக்குது, நல்ல குரல் வளருக்கு. சரி ஒரு பாட்டு கிளாஸ் ஏதாவது போடனா போக மாட்டேங்க. புரிஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இனி எல்லாம் அரைச்சிட்டு நான் போய் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இன்னும் இதில் தேங்காய் போட்டு அரைச்சிருவோம். இப்படி ஒரு மணம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து குழம்பு வைக்க ரெடி பண்ணிட்டேன், பாருங்கள் அது மசாலா அழகாக அரைச்சி எடுத்தாச்சு. அப்புறம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன், ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் வேணும், கண்டிப்பாக வேணும், அப்போ தான் அந்த வத்த குழம்போட ஒரு ஒரிஜினல் கிடைக்கும். மரச்சக்க எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம் எல்லாமே போட்டு தாளிக்கணும், அப்போ தான் நல்ல ஒரு மணம் கிடைக்கும்.
ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய், ஃபஸ்ட்டு போட்ட அதே அளவு சுண்ட வத்தல், அப்புறம் தள்ளி வச்ச பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, இவ்வளோ போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை வதக்கி போட்டுருக்கேன். பாருங்க பப்பு என்ன பண்ணிட்டு இருக்கு பாருங்க, காலுக்கே இருந்து நான் எங்கே இருக்கணும் அங்கேயே நின்று நின்று என்கிட்ட விளையாடிக்கிட்டு இப்போ பாருங்க நல்லா மெருகடியை போட்டு மெருக் கடிக்காங்க சார். பாருங்க நல்லா சாப்பாடு வச்சாச்சு. பப்பு பப்பு இங்கே பாரு, இங்கே பாரு பப்பு, ருசியாக இருக்காங்க சார். இந்த எண்ணெயிலே இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே இந்த சுண்டவத்தில் எல்லாமே நல்ல ஒரு குறைஞ்சி ஒரு நல்ல ஒரு மணம் வரும். நான் நிறைய குழம்பு போட்டிருக்கேன் வீடியோ, ரத்த குழம்பு நிறைய தான் போடுறேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் எந்த ஒரு பணத்துக்கு ஆசைப்பட்டோம் எதுக்குமே நான் பண்ணலை, எனக்கு மன நிம்மதிக்காகவும் எனக்கு என்னோட நான் பண்ணுற ஸ்டைலில் எல்லோரும் சமையல் பண்ணி சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப நான் பண்ணுற சமையலை நிறைய பேர் சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன். அதே மாதிரி நீங்கள் பார்த்து இதே மாதிரி பண்ணி பாருங்கள். நிறைய புதுசாக கல்யாணம் முடிஞ்ச பொண்ணுங்க பசங்களே இப்போ தனியாக வேலையை வெளிநாட்டிலலாம் வேலையில் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பண்ணுற சமையல் குழம்புலாம் நல்லா வச்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் மெத்தடில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நான் பண்ணிக்கிட்டுருக்கேன். நான் என்ன சாப்பிட்றேனோ அதை தான் பண்ணி போடுவேன், ஸ்பெஷலாக எதுவுமே நான் பண்ணுறதில்ல வீடியோக்காக. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து தக்காளி வந்து வத்த குழம்புக்கு எப்போவுமே போட மாட்டேன், தக்காளி போட்டால் தக்காளி குழம்பாயிரும், சின்ன வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா அது வெங்காய குழம்பாயிரும், பூண்டு அதிகமாக போட்டிங்கன்னா அது பூண்டு குழம்பாயிரும். அதனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுச்சு வதக்கிச்சு. இந்த சுண்டவத்தலோட ஸ்மெல்லும் சுண்டவத்தில் இதில் அரைச்சிருக்க ஸ்மெல்லாம் பாருங்கள், மசாலா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். திருதிரண்டு அரைக்கக்கூடாது, நல்ல பேஸ்ட்டாக அரைச்சா தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வைக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு மணம் கிடைக்கும். போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. என்னத்தை கலக்கணும் கொடுக்குது, மசாலா வந்து வறுத்தாச்சதுனால நம்ம போட்டு ஒன்றும் வதக்காண்டாம். வந்து அந்த மிக்சி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிக்குவோம், கொஞ்சம் தண்ணியாகவே குழம்பு கூட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருள் எவ்வளவுமே கொஞ்சம் கட்டியாக தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு புளி சேர்த்துருக்கேன், இப்போ ஒரு ரெல்லிக்கு அளவு எடுத்து ஊற வச்சுருந்தேன். கொஞ்சம் நிறையாவே புளி சேர்த்துக்கணும், அப்போ தான் அந்த வத்த குழம்போட ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நான் மஞ்சள் பொடி சேர்க்கலை ஃப்ரெண்ட்ஸ், அந்த நேச்சுரலாக வத்த குழம்போட கலர் வர்றதுக்காக மஞ்சள் பொடி சேர்க்கலை. ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்குள்ளே எப்படிமா செஞ்சு முடிச்சிங்க? முடிஞ்சு குழம்பு நீ நல்லா கொதிக்கணும், கொதிச்சு நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே வந்தோடனே ரெடி ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து குழம்புக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன், கல் உப்பு, கொதிக்கட்டும் அப்புறம் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வந்து இப்போ கொஞ்சம் ரசம் வைக்க போகிறேன், அதுக்கு ஒரு கொஞ்சம் பூண்டு, ஒரு சின்ன ஒரு 4-5 அரிசி பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் நல்ல மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, இவ்வளோ வச்சு ஒரு அம்மியில் வச்சு ஒரு தள்ளு தள்ளி ஒரு ரசம் வைக்க போகிறேன். இப்போ ரசத்துக்கு வந்து 2 தக்காளி வச்சு நல்லா கையை வச்சு பிசைஞ்சு வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் வந்து ரசப்பொடி போட்டிருக்கேன். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா அம்மியில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச மசாலா வந்து இதோடையே போடணும்.
போட்டு புளியை ஊற்றி நல்லா கரைச்சிட்டு தாளித்து ஊற்றுறதுதான் ரசம் ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் திடீர் ரசம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த ரசம் வந்து தாளிக்க போகிறேன். கடுகு, சீரகம், ரெண்டு வெந்தயம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், மல்லிக்கீரை நெக்கி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வர மறந்துட்டாங்க, கருவேப்பிலை, அவ்வளோதான் ரசம் ரெடி. உப்பு போட்டுக்கேன் பாருங்க திடீர் ரசம். இப்போதான் நினச்சி வத்த குழம்பு வச்சு பட்டம் வச்சு சாப்பிட்டா எடுப்படாத என்ன பண்ணலாம்னு ஒரு சின்ன இதில் குழம்ப கொதிக்க நேரத்தில் ஒரு ரசம் ரெடி பண்ணிட்டேன். எல்லாமே மிளகு ஜீரகம் எல்லாம் வச்சு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும் இந்த ரசம். தக்காளியெலாம் அப்படியே பிசைஞ்சு ஊற்றிருக்கனால அந்த தக்காளியோட ஃப்ரெஷ் ஸ்மெல் வந்து அழகாக கிடைக்கும். வத்த குழம்பும் ரெடி ஆகிடுத்து. பாருங்கோ பாருங்கோ பாருங்கோ, பாருங்க நான் ஊற்றின எண்ணெய் எல்லாமே மேலே அப்படியே பிரிஞ்சு அழகாக வந்திருக்கு. நேச்சராக இந்த மஞ்சப்பொடி போட்டோன்னா அந்த மஞ்ச குழம்பு வந்து இப்போது ஃபோனுக்கு உங்களுக்கு என்ன கலர் தெரியுதோ நல்ல ப்ரௌன் கலராக இருக்குது எனக்கு, உங்களுக்கு என்ன கலர் தெரியுதோ தெரியல, நல்ல ப்ரௌன் கலராக தெரியுது வத்த குழம்பு. டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. கொஞ்ச நாளே விட நல்லா டேஸ்ட்டாக நெய் தான் சாப்பிட போகிறேன். நாக்குக்கு சளி பிடிச்சதுனால எதுவுமே ருசியே இல்லை, நெய் தான் நல்லாயிருக்கு. அத்த குழம்பு, ரசம், அவியல், 30 ரூபாய்க்கு காய் வாங்கினேன், பாதி காய் இருக்குது, பாதி காய் பாருங்கள் அவியல் வச்சுருக்கேன். நல்ல டேஸ்ட்டாக இருந்தது அவியல் வந்து டேஸ்ட் பார்த்தேன். அடுத்து அப்பளம் பொரிக்க எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அப்பளம் பறித்து நாங்கள் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பப்புவை பாருங்கள், இப்போவும் காலில் கால் மாட்டில் தான் ரெண்டு பப்பும் என் காலில் தான் கிடக்கு, பெரிய பப்பு சின்ன பப்பும் பாருங்கள். எங்கள் பப்புவை பாருங்கள், க்யூட் பப்பு, செல்ல பப்பு, கைத்தாங்க கைத்தாங்க கைத்தாங்க. 40 நாள் தான் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த ரசத்துக்கு கொஞ்சம் காய்பொடி போட மறந்துட்டேன், கொஞ்சமாக போட்டிங்கன்னா இன்னொரு டேஸ்ட் கிடைக்கும். கொதிக்க போகுது, மல்லிக்கீரை இல்லாத ஒரு குறை தான், மற்றபடி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. வத்த குழம்பு நல்ல மணம் கம்ம கம்மணி வருது, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்தரைச்சதுனால. நீங்களும் இதே மாதிரி வச்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக வச்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்துன்னா நீங்களும் வச்சு பாருங்கள். இது விதமாக குழம்பு என்ன குழம்பு உங்களுக்கு தேவையோ சொல்லுங்கள், நான் வச்சு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. பை.